ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 இலக்கணம் தலைப்பு எச்சம். எச்சம் அப்படின்னா என்ன? படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. படித்தான் செயல் முற்று பெறுகிறது. எனவே இது வினை முற்று ஆகும். படித்தான் அப்படின்றது வினை முற்று. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. படித்து, படித்த அப்படியே நிற்கிது, எஞ்சி நிற்கிது, முற்று பெறலை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் 2 வகைப்படும். 1 பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். எச்சம் பெயரெச்சம் வினையெச்சம் என்று 2 வகைப்படும். முதலாவதாக பெயரெச்சம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதாவது படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. இந்த மாதிரி படித்த அப்படின்ற எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நமக்கு தெரியும். இந்த 3 காலங்களிலும் எப்படி பெயரெச்சம் வரும்? பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக பாடிய பாடல். பாடிய அப்படின்னும்போது அது முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். பாடிய பாடல் அப்படின்றது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல். பாடுகின்ற அப்படின்றது எச்சம், பாடல்ன்றது பெயர். அப்போ இது ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்திருக்கனால இது பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் பாடுகின்ற அப்படின்ற நிகழ்காலத்தை காட்டுது. அதனால் இது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல், பாடும் அப்படின்னா எதிர்காலத்தை காட்டக்கூடியது. அப்போ பாடும் பாடல் அப்படின்னு சொல்லும்போது இது எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். அடுத்தது பெயரெச்சத்தை தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு 2 வகையாக சொல்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இப்போது தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய அப்படின்றப்போ முடிஞ்சிருச்சு, எழுதிய கடிதம். கடிதம்ன்றது ஒரு பெயர். இப்போது எழுதிய கடிதம் அப்படின்றது இறந்த கால பெயரெச்சம். இதில் எழுதிய அப்படின்னு சொல்லும்போது எழுதுதல் என்னும் செயலை குறிக்கிறது. எழுதிய அப்படின்னு சொல்லும்போது அது இறந்த காலத்தை காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம்
தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம், எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். சிறிய கடிதம் இதுவும் பெயரெச்சம்தான். இந்த சிறிய என்னும் சொல் சேலையோ காலத்தையோ காட்டலை. சிறிய அப்படின்றது ஒரு அதோட பண்பை மட்டும்தான் குறிக்குது, சின்னதாக இருக்குது வடிவம். இப்போ அந்த பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது சிறிய கடிதம் சொல்லும்போது. சேலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு சேலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா எழுதிய கடிதம். இப்போது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் பண்பினை மட்டும் குறிப்பாக அறியும் காலத்தையும் செயலையோ காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது வினையெச்சம். படித்து, படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து அப்படின்றதும் எச்சம்தான். இந்த எச்சம் வினையை கொண்டு முடிந்தால், அதாவது வினை முற்று, முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தார் அப்படின்றது முற்று. அப்போ அந்த வினை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். இப்போது பெயரெச்சத்தில் இறுதி எழுத்து ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கும். படித்த பையன், படித்த புத்தகம், படித்த மாணவன் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இங்கே வினையெச்சத்தில் படித்து, எழுதி, ஊஇ அப்படின்ற எழுத்து இறுதியாக வரும். விகுதி அப்படின்னு சொல்லுவோம், இறுதியாக வரக்கூடியது விகுதி. இஉ அப்படின்ற விகுதியில் வந்திருக்கும், நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இது வினையெச்சம். படித்து என்னும் சொல் முடித்தான், அதாவது படித்து முடித்தான், படித்து வியந்தான் அப்படின்னு முடிஞ்சிருந்தா அதாவது வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இந்த வினையெச்சத்தையும் தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா என்ன? எழுதி வந்தான், எழுதி ஈ வந்திருக்கு இல்லையா, எழுதி வந்தான் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, இதனால் இது வினையெச்சம் நம்ம தெரிஞ்சுப்போம். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும், எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது எழுதி அப்படின்றது இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். இப்போ தெரிநிலை அப்படின்னாவே செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டணும், நமக்கு தெரியப்படுத்தணும். அப்படி காட்டக்கூடிய வினையெச்சத்தை நம்ம தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெல்ல வந்தான். மெல்ல அப்படின்றது பண்பை குறிக்கும். இப்போ மெல்ல வந்தான், வந்தான் அப்படின்றது வினை. அப்போ எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால இது வினையெச்சம். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இப்போது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அடுத்தது முற்றெச்சம். பெயரெச்சம் வினையெச்சம் பார்த்தோம். பெயரெச்சத்தில்
ரெண்டு பார்த்தோம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினையெச்சத்தில் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது முற்றெச்சம். முற்றெச்சம்னா என்ன? வள்ளி படித்தனல். வள்ளி படித்தனல். படித்தனல்னா என்ன பொருள்? படித்தால் அப்படின் தான் பொருள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. இப்போ படித்தனல் அப்படின்றதுக்கு பொருள் படித்தால்னா அர்த்தம். வள்ளி படித்தால். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வள்ளி படித்து மகிழ்ந்தாள். அப்போ ரெண்டு வினைமுற்று வரக்கூடாது இல்லையா, ஒரு வினைமுற்று தான் வரணும். அப்போ படித்தனல் அப்படின்றது என்ன தருது அப்படின்னா, எச்ச பொருளை தருது. படித்து அப்படின்ற எச்ச பொருளை தந்து மகிழ்ந்தாள் அப்படின்ற வினைமுற்றை கொண்டு முடியுது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அப்போது ஒரு வினைமுற்று படித்தனல் அப்படின்றது வினைமுற்று தான். ஆனால் இங்கே மகிழ்ந்தாள் அப்படின்ற இன்னொரு வினைமுற்று வரும்போது அது என்ன தெரியுது அப்படின்னா, எச்ச பொருளை தருது. படித்து அப்படின்ற எச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். வந்த என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. எடுத்துக்காட்டு வந்த மாணவன், வந்த மாடு. அதே மாதிரி நீங்கள் சொற்களை எழுதி பார்க்கணும். வரைந்து என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான். இந்த மாதிரி நீங்கள் சொற்களை எழுதணும். அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல எச்சம் அப்படின்னு சொல்வோம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். படித்து, எழுதி, வந்து, இது மூன்றுமே வினையெச்சம். பார்த்த அப்படின்றது தான் பெயரெச்சம். பார்த்த அப்படின்றது பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொறுத்துக. நடந்து, ஊ வந்தால் என்ன சொன்ன? வினையெச்சம். பேசிய, அது என்னது? பேசிய அப்படின்றது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான். எடுத்தான் உண்டான். அப்போ எடுத்தனன் உண்டான். எச்ச பொருளை தந்து வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது என்னது? முற்றெச்சம். பெரிய அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். பெரியன்றது பண்பை மட்டும்தான் குறிக்குது. இது வந்து குறிப்பு பெயரெச்சம். நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான், முற்றெச்சம், பெரிய, குறிப்பு பெயரெச்சம். கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. நீங்கள் தான் வகைப்படுத்தணும் கண்டுபிடிச்சு. அடுத்தது சிறுவினா கொடுத்துருக்காங்க. எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, நம்ம இப்போ நடத்தினதுலே இருக்குது. அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. இது எந்த வகை எச்சம் அப்படின்னு சொல்லி விளக்கணும். முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. முற்றெச்சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் ரெண்டும். இதற்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதி பார்க்கணும். இதான் நமக்கு வீட்டு பாடம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் பார்க்கலாம்.